ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமுக்கு ரிசர்வேஷன் எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கு நம்ம ஓல்டு நோட்டிஃபிகேஷன் பார்க்கணும். இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பே ஸ்கேல் இதெல்லாம் பார்த்தாச்சு, டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தாச்சு, தென் டேட்டும் இப்போ பார்த்தாச்சு. ஸோ ஹியர் இட் இஸ் ரிசர்வேஷன். ஸோ ரிசர்வேஷன் பார்த்திங்கன்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, யார் யாருக்கு ரிசர்வேஷன் அலோவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன். அப்புறம் அந்த செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இஸ் அண்ட் ஜஸ்ட் அண்ட் இண்டிகேட்டிவ் நம்பர் அண்ட் இட் இஸ் லயபிள் ஃபார் சேஞ்ச். அதாவது இங்கே டோட்டலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, 889, இது வந்து ஒரு இண்டிகேட்டிவ் நம்பர் தான், எக்ஸாக்ட் நம்பர் கிடையாது. ஸோ இது டிபெண்ட்ஸ் ஆன், இது இன்க்ரீஸும் டிக்ரீஸும் ஆகலாம் இல்லை இன்க்ரீஸும் ஆகலாம். அண்ட் இப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்டதுபடி பார்த்திங்கன்னா, இப்போ இந்த போஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிற மாதிரி தான் நியூஸ் பேப்பரில் கூட பார்த்தேன். லைக் ஒரு 900க்கு மேலே ஆகுது, 960 ஆர் சம்திங் அதிகமாக இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஸோ இது இன்னும் கூட ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் போஸ்ட் வந்து 899 விட இன்னுமே அதிகமாக இருக்க தான் வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம். ஸோ இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, இந்த நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் ஏறலாம் இல்லை இறங்கலாம். இப்போ ரிசர்வேஷன் பற்றி பார்க்கலாம். ரிசர்வேஷன் பார்த்திங்கன்னா, பேக்வர்டு முஸ்லீம்ஸ்க்கு பர்டிகுலராக 3.5% வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 3.5% எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பேக்வர்டு கிளாஸஸ் அதாவது பிசிக்கு வந்து 30% ரிசர்வேஷன் அவைலபிளாக இருக்கும். அதில் 3.5% வந்து பேக்வர்டு முஸ்லீம்ஸ்க்கு வந்து தனியாக அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பிசி முஸ்லீம்ஸ்க்காக தனியாக. தென் ஸோ இது வந்து பிசி முஸ்லீம் வந்து எப்படி அப்ளிகேஷன் ஃபார்மில் மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கப்புறம் எக்ஸர்விஸ்மேனுக்கு என்ன ரிசர்வேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ 5% ரிசர்வேஷன் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க ஃபார் எக்ஸர்விஸ்மேன். ஸோ எக்ஸர்விஸ்மேனாக இருந்தவங்களுக்கு, அதாவது ஆல்ரெடி சர்வீஸ்லேருந்து இப்போ ரிட்டையர் ஆனவங்களுக்கு 5% வந்து அவங்களுக்காக அந்த போஸ்ட் வந்து ரிசர்வ் பண்ணியிருக்காங்க ஆஸ் பர் கவர்மெண்ட் அனவுன்ஸ்மெண்ட். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ரிசர்வேஷன். அண்ட் இது வந்து இன்கேஸ் இதை வாங்கணும் அப்படின்னா, ஐ மீன் நீங்கள் எக்ஸர்விஸ்மேனாக இருந்து ரிசர்வேஷன் வாங்கணும் அப்படின்னா, அதுக்கு இந்த மாதிரி ஒரு சில சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி ஒரு சில சர்டிஃபிகேட்ஸ் வந்து கொடுக்கணும். தென் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ரிசர்வேஷன் ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட். ஸோ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்கும் தனியாக ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க ஆஸ் பர் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆக்டு. ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 4% ஆஃப் போஸ்ட் வந்து ரிசர்வ் பண்ணியிருக்காங்க ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸ். அந்த கேண்டிடேட்ஸ் வந்து இதுக்குள்ளார இருக்கணும், அதாவது இங்கே ஆர்த்தோபீடிக்கலி ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி இருக்குது. இதில் இந்த ரேஞ்ச் 40% அண்ட் 70% அந்த ரேஞ்சில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு 4% ஆஃப் போஸ்ட் வந்து ரிசர்வ் பண்ணியிருக்கு. ஸோ இதுவும் வந்து அந்த கவர்மெண்ட் ரூல் படி தான் இதுவும் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புளும் பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும், லைக் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸு பர்டிகுலராக மெடிக்கல் போர்டிலேருந்து வாங்கி சப்மிட் பண்ணணும், இல்லை மெடிக்கல் காலேஜ்லேருந்து வாங்கி சப்மிட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணுறது மூலிமா அவங்களும் வந்து ரிசர்வேஷனுக்கு தே கேன் யூஸ். ஸோ சிம்பிளாக பார்த்திங்கன்னா, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்கு 4%, எக்ஸர்விஸ்மெண்ட்க்கு 5%, தென் பிசி முஸ்லீம் கிளாஸஸ்க்கு 3.5% வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ரிசர்வேஷன் ஃபார் எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம். எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமுக்கு என்னோடய ஓல்டு மெட்டீரியல்ஸ் இல்லாமல் இப்போ புதுசாக 2 டெஸ்ட் பேச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஒன்று March 28 ஸ்டார்ட் ஆகி April 6 or 7 முடிஞ்சிடும். இன்னொன்று April 8 ஸ்டார்ட் ஆகி April 23 or 24 முடியும். ஸோ இந்த 2 டெஸ்ட் பேட்ச் வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் March 28. நீங்கள் இன்கேஸ் எம்ஆர்பி எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்பிள் யூ கேன் கம் அண்ட் ஜாயின். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோட எண்டில் இருக்கும், அதுக்கு டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணுறேன். ஆன்டிஜென்ஸ் பை ஃப்ரம் வசந்த் முருகேசன்.